ஒரு தகப்பனாக ஒரு சில விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கணும். அதற்காக தான் இந்த மினஞ்சல் சொல்லிட்டு பிரபு மினஞ்சல் பண்ணியிருந்தாரு. நான் உங்க ரேடியோ சிரி லவ் குரு தொடர்ந்து பேசினாரு. உங்களுடைய ஷோ டெய்லி கேட்கிறேன். டிராவலிங் போது குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது உங்களுடைய ஷோ கேட்பேன். தினசரி பகிர்ந்துக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுகள், அதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த சூசைடுக்கு எதிராக அடிக்கடி நீங்க பகிரக்கூடிய வார்த்தைகள், எக்காரணம் கொண்டும் எதுக்காகவும் உயிரை வெற்றாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதுதான் இந்த மினஞ்சலை எழுத வச்சது. சூசைடுக்கு எதிரான அவேர்னஸ் இன்னும் நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்முடைய சமூகம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கீங்க. அதை பத்தி தான் என்னுடைய மின்னஞ்சலும் கூட என்ன பிரபு கூட தொடர்ந்து பேசின விஷயங்கள் இன்னைக்கு ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில தொடர்ந்து வர இருக்குது. என்னுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம் லவ் குரு. பூர்ணிமாவுடைய வீட்டில் சம்மதிக்கல, ஜாதி பெருமை எல்லாம் பேசினாங்க. இந்த பாரு, என்னால ஜாதியெல்லாம் மாற முடியாது, அந்த ஜாதியில தான் பிறந்திருக்கேன், அதுக்காக நான் வெக்கம்லாம் பட முடியாது. உனக்கு நான் பெருசு அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்க அம்மா அப்பா சொல்லக்கூடிய அந்த ஜாதி பெருமைகளை தாண்டி கூட வாழ முடியும்னு தோணுச்சுன்னா வா, கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தா பூர்ணிமான்னாரு பிரபு. ரேடியோ சிட்டியில எனக்கு பிரபு என்ற நண்பருடைய வாழ்க்கை பதிவுகளை தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசினாரு. கஷ்ட ஜீவனம் தான். நான் இப்போ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிரந்தரமான வருமானம்லாம் இருக்காது. அவளும் குடும்ப சுமையை சுமக்கிறதுக்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சா. சோ அப்படிப்பட்ட சூழல்ல தான் முதன் முதலாக கருத்தரிச்சா. முதல் குழந்தை பெண் குழந்தை, சங்கமித்ரான்னு பேர் வச்சேன். என்னுடைய முதல் பொண்ணுக்கு 3 வயசு ஆகும்போது அடுத்தது மறுபடியும் என்னுடைய மனைவி கர்ப்பமானா. அந்த குழந்தைக்கு யாழினின்னு பேர் வைக்கணும்னு ஆசை. பெண் குழந்தையா தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். நான் வேண்ட மாதிரியே அதுவும் பெண் குழந்தையா பிறந்தது. பல பேர் கூட சொல்லுவாங்க, முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு ஆண் குழந்தை பிறக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றவே இல்லை. என் ஒய்ஃபோட மனசுல கூட அப்படிப்பட்ட ஒரு தாட் இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்னவோ என் வீட்டை அழகாக்கிறதுக்கு இன்னொரு குட்டி தெய்வத்தை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை 3 பெண்களால ரொம்ப அழகா இருந்ததுன்னாரு பிரபு. கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் சின்ன வயசுல இருந்தே என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லி சொல்லி வளர்த்தேன். என்ன உங்க அப்பாவை பாக்காதீங்க, என்ன உங்களுடைய ஃப்ரெண்டா பாருங்க. ஏன்னா அப்பாவை பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லுவீங்க, ஒரு சில விஷயங்களை மறப்பீங்க. ஆனா ஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்கிட்ட உண்மையா இருப்பீங்க. என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு தோணுது. அதனால என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கோங்கன்னு தான் சொன்னாரு பிரபு. ரேடியோ சிட்டிக்காக இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவை பகிர்ந்துகிட்டாரு காதல் திருமணம் செய்தவர். 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன், ஒரு பொறுப்புள்ள அப்பாவா ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லி மினஞ்சல் பண்ணியிருந்தாரு. காலம் கிட்டுக்கிட்டுன்னு உருண்டு ஓடுனுச்சு. என்னுடைய பொருளாதார சூழலும் ஓரளவுக்கு ஸ்திரமாச்சு. 2 குழந்தைகளுக்கும் என்னென்ன தேவையோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தந்தையாக நான் செய்ய வேண்டிய கடமைகள் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சு நம்புறேன். பெரிய பொண்ணு +2 வந்தா, 10th டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கினா, அப்பவே சொன்னா நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னா சந்தோஷமா படின்னேன். சின்ன பொண்ணுக்கு அப்பையிலிருந்தே ஆர்ட்ஸ் மேல தான் இன்ட்ரெஸ்ட், டான்ஸ் மியூசிக் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கலக்குவா. என்னுடைய 2 குழந்தைகளும் வளர வளர எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அடிக்கடி கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, 2வது குழந்தை பெண் குழந்தையா பிறக்காம ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பீல மச்சி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தெரியல, அவங்க வளர ஆரம்பிச்ச பிறகு அந்த மாதிரியான தாட் கொஞ்சம் கூட வரல. அந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன், கொஞ்சம் கூட இன்னும் சொல்ல போனா கனவுல கூட நான் அப்படி நினைச்சு பார்த்தது இல்ல. 2 பெண் குழந்தைக்கு அப்பாங்கறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் நீங்க சொல்லுவேன்னாரு பிரபு. கூட தொடர்ந்து பேசலாம். பிரபு போல ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துக்க லவ் குரு அட் மை ரேடியோ சிட்டி .com வந்து செல் பண்ணுங்க. அதனால எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. சரியா 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, திடீர்னு எனக்கு போன் கால் வந்தது. உங்க பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா, சேஃபா தான் இருக்கா, பட் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமான்னு. இல்ல என் பொண்ணா இருக்காது ஷுவரா அப்படின்னு. இல்ல நீங்க வாங்கல, ஹாஸ்பிட்டல் வாங்கலன்னாங்க. என்னோட ஒய்ஃப்க்கு தகவல் தெரியுமான்னு தெரியல. அவளுக்கு போன் பண்ணி அவளையும் பேனிக்கா கிடக்கூடாது அப்படிங்கறதுனால நான் தான் கிளம்பி போனேன். அது என்னுடைய மகளா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. யாருடைய மகளாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஷாப்பிங் மால்ல என்னுடைய 5வது தளத்தில இருந்து குதிச்சு ஒட்டுமொத்த தலையும் சிதறி இருந்தது. முகத்தை பார்த்து அடையாளம் தான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெத்த தகப்பனுக்கு தெரியும் இல்ல, என் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது என் பொண்ணுதான். என்னோட மூத்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இருக்கா. நாங்க யாருமே வேணாம்னு சொல்லிட்டு நான் எதுக்காக அப்படி பண்ணான்னு தான் தெரியல. செத்துட்டு அந்த மூமெண்ட் பிரபு. என்னோட
போற பொண்ணு செத்தா அப்படிங்கறதுக்கு அதுக்கு பிறகு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் சொன்னாங்க. யாரோ ஒரு பையனை லவ் பண்ணா அந்த பையன் என் பொண்ணு இன்னொரு பையன் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுறது சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டான், அவனுக்கு காதல நிரூபிக்கிறதுக்காக செத்துட்டா அப்படின்லாம். எதுக்காக செத்தா அப்படின்லாம் எனக்கு தெரியல, ஆனா என் உயிரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டு அது மட்டும் தான் எனக்கு தெரியுதுன்னாரு பிரபு. ரேடியோ சிட்டிக்காக எனக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துகிட்டாரு. காதல் திருமணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில ரெண்டு பெண் குழந்தைகள் கிடைச்சு, அதுவும் அந்த குழந்தைங்க மூலமா வாழ்க்கை முழுக்க பெருமையை மட்டுமே அடைஞ்ச ஒரு அப்ப. என் பொண்ணுங்க எனக்கு பெருமையை தவிர வேற எதுவுமே கொடுத்ததில்ல. அவ ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல அவ்வளவு பிரைசஸ் வாங்கி கூவிப்பா, சங்கமித்ரா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே பெருமையா நின்னுருக்கேன். ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கறது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. அதுலேருந்து வெளியில வரவே முடியல. எங்க திரும்பினாலும் அவளை பத்தின தாட் தான். என்னோட போன்ல லாக்கா கூட அவளுடைய பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் அப்படின்னு தான் வச்சிருப்பேன். எங்க திரும்பினாலும் அவளை பத்தின நினைவுகள் தான். அவளை கடைசியை நான் பார்த்த அந்த நொடி, ஒட்டுமொத்த முகமும் செதஞ்சு, எந்த ஒரு தகப்பனும் அவனோட பொண்ணை அப்படி பார்க்க கூடாது அப்படிதான் நான் பார்த்தேன். பொண்ணுகிட்ட ஒரு ஃப்ரெண்டா தானே இருந்தேன். எந்த ஒரு மொமெண்ட்ல அப்பா கிட்ட கூட அதை பகிர்ந்துக்க முடியாத ஒரு திரை எனக்கும் அவளுக்கும் இடையில விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். அவ்வளோ நல்லா தானே வளர்த்தோம் நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்லியா தானே நடந்துகிட்டோம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்ம கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு பர்சனல்ஸ் இருந்திருக்குல்ல, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவள் மனசுக்குள்ள பாரம் இருந்திருக்கு, கஷ்டம் இருந்திருக்கு, அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு அப்ப நான் இருந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இயலாமை அது என்ன தூங்க விடாம பண்ணுதுன்னாரு. என்னுடைய பெண்ணை நான் இழந்த பிறகு பல இடங்கள்ல பல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள், ஆமா என்னுடைய குழந்தைகளை பார்த்து பேசிட்டு இருக்கேன், தயவு செய்து தற்கொலை அந்த மாதிரியான முடிவுக்கெல்லாம் போகவே போகாதீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நீங்க வாழ்க்கையில சந்திக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. உண்மையான பிரச்சனையோட இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஏதேதோ மூலைகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களே இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கும்போது நீங்களாம் அப்படிப்பட்ட முடிவுல நோக்கி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களே போய் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். தெரியல என்ன மாதிரி இன்னொரு தகப்பன் தவிக்காமல் இருப்பதற்கு என்னால் முடிந்த ஒரு சிறு விஷயம் நாரது பிரபு. ரேடியோ சிட்டிக்காக எனக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவை பகிர்ந்துகிட்டாரு. காதல் திருமணம் செய்துகிட்டவர், இரண்டு மகள்களுக்கு தகப்பன், பிளஸ் டூ படிக்கும்போது அவருடைய பொண்ணு, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஷாப்பிங் மால்ல மேலிருந்து கீழே குதிச்சு உயிரை விட்டுட்டாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது லவ் பண்ண பையன், அவங்க இன்னொரு பையன் கூட பேசுறத சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டாரு, அந்த காதலை நிரூபிக்கிறதுக்காக உயிரை விட்டதா தகவல் வந்திருக்குது. ஒரு தகப்பனாக கண்டிப்பா யாரா இருந்தாலுமே உடஞ்சி சுக்குனூர் ஆயிடுவாங்க அந்த தருணத்துல. அதுவும் தன்னுடைய மகள்களுடைய நெருக்கமான தோழன் தான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எப்படி தாங்கிக்க முடியும். தொடர்ந்து பேசினாரு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வரும்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மரணம் என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவல்ல, அது உங்களுடைய வாழ்க்கைக்கான முடிவு மட்டும்தான். உங்களை தாண்ட பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் நம்பிக்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தங்களுக்காக உங்களுடைய உயிரை விடுறீங்க, உங்களே உயிரா நினைக்கிறவங்களை விட்டுட்டு போறீங்களே, அவங்களை தவிக்க விட்டுட்டு போறீங்களே, வாழ்க்கை முழுக்க அவங்களுடைய தூக்கத்தை திருடிட்டு போறீங்களே, எவ்வளவு பெரிய ஒரு கோழைத்தனமான சுயநலமான முடிவு தெரியுமா அந்த தற்கொலைங்கிறது. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஒவ்வொரு தம்பி தங்கை என்னுடைய மகன் மகள்களுடைய கால்களை பிடிச்சு கெஞ்சி கதறி கேட்கிறேன், தற்கொலைக்கு ஒரு பொண்ணை அப்படி கொடுத்துட்டேன், அந்த ஒரு வழி வேதனையில பேசுறேன். நாளைக்கு உங்க அம்மாக்களோ உங்களுடைய அப்பாக்களோ இந்த மாதிரி எங்கேயும் போயிட்டு புலம்பிட்டு இருக்க கூடாது, அந்த அக்கறையில பேசுறேன். வேணாம், வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்கு, ஆனா எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சூசைட் கிடையாது. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இது உங்களுடைய ஷோல பதிவு பண்றதுக்காக தான் இந்த மின்னஞ்சல்னு சொல்லி அவருடைய மின்னஞ்சல் நிறைவு செய்திருக்கிறாரு பிரபு. என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த காயங்கள்ல இருந்து காலம்தான் அவரை மீட் எடுக்கணும். ஆனா நான் என்னோட பேர் சொல்ல வேணும்ல, என்னுடைய அம்மா அப்பா நான் எல்லாருமே உங்களுடைய ஷோ கேட்பாங்க. ஒரு ஃபேமிலியா உட்காந்து உங்களுடைய ஷோ கேட்போனா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு உங்களுடைய ஷோ எங்களுடைய குடும்பத்தில் இடம் பிடிச்சிருக்குது. நான் எனக்கு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னா, நான் கொஞ்சம் குண்டா இருப்பேன், அதனால இதுவரைக்கும் என்னை யாருமே ப்ரொப்போஸ் பண்ணலையோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது கூட பெருசா தெரியல, எனக்கு காலேஜ்ல அடி எடுத்து வச்சதற்கு பிறகு எல்லோருக்குமே பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்குது. ஆக்சுவலி என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் எல்லா டயட்டும் பார்த்துட்டேன், சாப்பிடாமலே கூட கிடந்து பார்த்திருக்கேன், அல்சர் வந்தது தான் மிச்சம், உடம்பு குறைவுனாங்குது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே இருக்குது. நிறைய சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குண்டா இருக்கவங்களை வச்சு காமெடி எல்லாம் வரும்போது அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும்,
ஆனா நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவேன். நீங்க சொன்னா நம்ப கூட மாட்டீங்க. பட் ஸ்டில் என்னுடைய உடல் வாகா இல்ல சின்ன வயசுல இருந்து நான் ஒபிசிட்டியோட இருக்கேன் அப்படிங்கறத கவனிச்சு அப்பவே அதை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஒரு சில முயற்சிகளை என்னுடைய பேரண்ட்ஸும் எடுத்திருக்கணுமா இல்ல என்ன கைட் பண்ணிருக்கணுமா எதுவும் தெரியல. அவங்க மேல தப்பு இவங்க மேல தப்புன்னா நான் சொல்ல விரும்பல. பட் எங்களை ஏதோ ஒரு ஊன மாதிரி நடத்துறது இந்த சமூகத்துடைய தப்பா இல்லையா? எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை இந்த சமூகம் ஏற்படுத்திட்டு இருக்குதுன்னா எல்லாம் எப்படி வெளியில வரதுன்னு தெரியலன்னு சொல்லி மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. ஒரு பெயர் குறிப்பை விரும்பாத தோழி ஒரு தங்கை மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய மின்னஞ்சல் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். தன் குண்டா இருக்கிறதுனால தனக்கு இது வரைக்கும் ஒரு ப்ரொபோசல் கூட வரல, அதனால தன்னுடைய நம்பிக்கை ரொம்ப கம்மியாக்கிட்டே போறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதை சொன்னா எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு உணர்வை நான் கடந்தே வந்திருக்கேன், அதனால சொல்றேன். நீங்க எல்லா டயட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஸ்டில் உடம்பு குறையிலங்கிறீங்க. ஆனா அதையும் காதலையும் கனெக்ட் பண்ணும்போது தான் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு தோணுது. நீங்க சொன்ன விஷயத்தை ஒத்துக்கிறேன். என்னன்னா இந்த சமூகத்துல குறிப்பா சினிமாக்கள் இந்த குண்டா இருக்கிறவங்களை வச்சு நிறைய கேலி பண்ணதன் காரணமா அந்த குண்டு அப்படிங்கிற விஷயத்தை பத்தின பார்வை மாறி இருக்குது. ஆனா அதை தாண்டி ரொம்ப ஒல்லியா இருந்தும் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க, குண்டா இருந்து ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா பொதுவாக குண்டா இருக்கிறது அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக அப்நார்மலாக பார்க்கப்படுது. சோ அப்படி இருக்கும்போது உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. பட் அதுக்காக நான் ரொம்ப கான்பிடன்ஸ் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேரு ஏதேதோ குறைபாடுகளோடு எல்லாம் நிறைய சாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு காமெடியா தெரியும். எனக்கு எதுவுமே இல்ல, நான் வாழ்க்கையில இதெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனையோ பேர் எல்லாம் இருக்காங்க. அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி குண்டு ஒல்லி நெட்டை குட்டை கருப்பு சிவப்பு இதெல்லாம் பார்த்தா காதல் வரும்னு நினைக்கிறீங்களா? என்ன அப்படி வரது காதலாக இருக்க முடியுமா? என்ன ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை இது வரைக்கும் யாருமே காதலிக்கல அப்படின்னா அது உங்களுடைய வருங்கால கணவருடைய வேண்டுதலா இருக்கலாம். ரொம்ப டிராமாட்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பெரிய விஷயம் சொல்வீங்கன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா சொல்றீங்களே, உண்மை அப்படி கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் நீங்க குண்டா இருக்கிறதுனால மட்டுமே உங்களை ஒருத்தங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நபர் உங்களுடைய வாழ்க்கையில வேணா, நீங்க அவங்களை நிராகரிச்சதான் இருக்கணுமே தவிர அவங்க உங்களை நிராகரிச்சதான் இருக்கக்கூடாது. எக்காரணம் கொண்டு உங்களுடைய நம்பிக்கை இழக்காதீங்க. குண்டா இருக்கோமா கருப்பா இருக்கோமா ஒல்லியா இருக்கோமா நெட்டையா இருக்கோமா குட்டையா இருக்கோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மள நாம கண்ணாடியில எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். சோ தயவு செய்து இந்த நம்பிக்கை இழந்துட்டேன், எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்குது, என்னை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால நான் வந்து என்னை பத்தி ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன், இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்து வெளியில வாங்க. சி நிறைய டயட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எந்த ஒரு டயட்டையும் பிரஸ்கிரைப் எல்லாம் பண்ண போறது கிடையாது. பட் ஸ்டில் ரீசெண்டா நான் கேள்விப்பட்ட அளவுக்கு பாலியோ டயட் கூட நிறைய ஒர்க் ஆகுது, நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். சோ அந்த டயட் பத்தி படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஓகேன்னா ஃபாலோ பண்ணி பாருங்க. எதுக்குமே ஒரு முடிவுங்கிறதே கிடையாது. Still, you can try. அது எல்லாத்தையும் தாண்டி வெறும் உடல் சார்ந்து மட்டுமே காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாதீங்க. அது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அப்படி உணர்வால உங்களை நேசிக்கிற ஒரு நபர் தான் உங்களுடைய வாழ்க்கையில வரணுமே தவிர, உடல் அளவில் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்து ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா அது காதலாக இருக்காது அப்படிங்கறதையும் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். யார் நம்ம மேல அக்கறை எடுத்துக்கிட்டாலும் யார் நம்ம கிட்ட க்ளோஸா பேசினாலும் அந்த அன்பு அப்படியே முழுசா ஏத்துக்க முடியல. லவ் கரு முதல்ல அவங்க மேல சந்தேகப்படத்தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் குறிப்பிட விரும்பாத தோழி மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. ஆமா லவ் கரு, யார் நம்மளா யாரும் நம்ப கூடாது. யார் நம்மள உண்மையை நேசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை போயிடும் போல இருக்குது. என்னுடைய அனுபவங்கள் மட்டுமல்ல பல பேருடைய அனுபவங்களை கடந்து வரும்போது அப்படிதான் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தங்களை நமக்கு அடிமையாக்கணும் அப்படின்னா அன்புதான் மிகப்பெரிய ஆயுதம். அன்பை வச்சு ஒருத்தங்களை அடிமையாக்கிட்டு வச்சுக்கோங்களேன், அவங்க காலம் முழுக்க நமக்கு அடிமையா தான் இருப்பாங்க. உங்களுடைய ஷோல கூட அடிக்கடி நீங்க சொல்லி கேட்டிருக்கேன், இங்க எல்லாரையுமே ஒண்ணு நம்பி வாழணும், நம்பி வாழ்ந்து நிறைய காயப்படுவோம். யாரையுமே நம்பாம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அவங்க காயப்படுத்தும் போது கூட ஆமா இவங்க மேலதான் நம்ம நம்பிக்கை வைக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு ஆறுதலாவது சொல்லிக்கலாம் அப்படின்னு. தட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா இங்க யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியலன்னாங்க. எப்படிப்பட்ட காயங்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படிப்பட்ட காயங்களாக இருந்தாலும் அந்த காயங்களில் இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா அந்த இறைவன்கிட்டையும் மேற்கிட்டையும் வேண்டிக்கிறேன். வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம். எவ்வளவு நிதர்சனமான வரிகள். நந்தினி என்ற தோழி கேடிவிழா கிளாடி ரங்கா படத்தில் இருந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றிய போகும் பாடல தன்னுடைய தந்தையின் நினைவாக டெடிகேட் பண்ணணும்னு சொன்னபோது இந்த வரிதான் என்னுடைய கண் முன்னாடி வந்து நினைச்சு. நான் உங்க ரெடியோ சரி லவ் கரு. நந்தினி அவங்களுடைய மினிசல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய அப்பாவை இழந்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையின் முதல் ஹீரோ, கடைசி ஹீரோவாகவுமே அவர் தான் இருப்பாரு. அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், சந்தோஷப்படுத்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவருக்கு நான் ஒன்னும் பண்ணதில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் எனக்கு இப்போ ஏற்படுது. 4 மாசத்துக்கு முன்னாடி அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவருடைய நினைவுகள்
என்னை விடாம துரத்திட்டு இருக்கு. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவருடைய நினைவுகள் தான் வரும். எனக்கு மட்டுமல்ல, இந்த பாடலை கேட்கும் போது எல்லோருக்குமே அவங்களுடைய அப்பா பத்தின ஞாபகம் வந்து போகும் இல்லையா. அந்த பாட்டை நான் டெடிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இழப்புக்கு ஆறுதலை சொல்ல முடியாது நந்தினி. ஆனா எங்கிருந்தோ உங்களுடைய அப்பா உங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. அவருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. ஷோரா நீங்க நம்பலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டி காதல், உங்கள் லவ் குருவுடன்.